மணி ஈஸ்ட்ல சீசன் 5ல எபிசோடு 3 இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்த ரெண்டே எபிசோட்ல இது முடிஞ்சிரும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பேங்க் மேனேஜர் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கவர்னர் இன்னும் சில பேரை தள்ளிக்கிட்டே வெளியில வராங்க. வெளியில பரவாயில்ல போட்டுன்னு சொல்லி விட்டுறாங்க நம்ம பசங்க. வெளியே வந்ததும் இவங்களை தரவா செக் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம உயரதிகாரி இவங்களை நல்லா செக் பண்ணி பாருங்க, வாய் இடுக்குள்ள கூட மைக்கை வச்சுட்டு வர்ற பக்கிங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வச்சு அனுப்பிடுவா, நம்ம பசங்களை தான் திட்டுறாங்க. கவர்னரை திட்டல, உடம்பு முழுக்க செக் பண்ணி பாக்குறாங்க. மைக்கு ஈக்குன்னு ஒட்டு கேக்குற மாதிரி எதுவுமே இல்லைங்க. அப்புறம் இவங்க போட்டுக்கிறதுக்கு வேற ட்ரெஸ்ஸும் கொடுக்குறாங்க. அப்புறம் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க என்ன ஏதுன்னு. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க உள்ள அப்படின்னு கேட்டா 10 கொள்ளக்காரங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் லைப்ரரியில தான் பழைய கைதிகளை துப்பாக்கி முனையில உட்கார வச்சிருக்கிறதா சொல்றாரு நம்ம கவர்னர். அப்புறம் அந்த பழைய பேங்க் மேனேஜருக்கு என்னாச்சு, எப்படி அவன் செத்தான் அப்படின்னு கேட்க, யோ சாகலையா உசுருக்கு தாயா போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம கவர்னர் சொல்றாரு. ஒரு ஆயுத கிடங்குக்குள்ள நாங்க போனதும் பயங்கர வெறி பிடிச்ச மாதிரி அவன் மாறிட்டான். எல்லாருக்கும் வெப்பன்ஸ் சப்ளை பண்ணி எதுக்கு இருந்த கொள்ளக்காரங்களை சுட்டு தள்ள சொன்னான். அடுத்து தீயை கக்கக்கூடிய தீ துப்பாக்கி இருக்கும் இல்லையா, அதையே எடுத்து கொள்ளக்காரங்களை உயிரோட கருக்க பார்த்தா. மூர்க்கத்தனத்தோட உச்சிக்கு போய் ஒரு பெரிய மிஷின் கண்ண ஒரு வண்டியில எடுத்து வச்சு அந்த வண்டியோட வெளியில போய் எல்லா பேரையும் சுட்டு கொல்ல பார்த்தான். அவ்வளவு வெறிகொண்டு அவன் போட்ட அந்த ஆட்டத்துலதான் வேற வழி இல்லாம அவங்க அவனை சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் சாக கடந்தவன் தான், பல்ஸ் இல்ல. ஆனா இவங்க கரண்ட் ஷாக்க கொடுத்து அந்த பேங்க் மேனேஜரை சாகாம காப்பாத்திட்டாங்கன்னு அந்த கதையை சொல்றாருங்க. காப்பாத்திட்டாங்களா, சுட்டது அவங்க தானே, அவங்க எப்படி காப்பாத்தினாங்கன்னு வரும். அந்த பேங்க் மேனேஜர் உசுரோட இருக்கிறத விட அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல செத்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அவனை இவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் நியூஸ் எல்லா இடத்துலயும் போட்டு கிளி கிளி கிளின்னு அவங்களை கிழிச்சு அவங்க மான மரியாதையை வாங்கணும். மக்களுக்கு மத்தியில அவங்களுக்கு இருக்கிற அந்த நல்ல பேரையும் காலி பண்ணணும். அவங்களும் மத்த கொள்ளக்காரங்க மாதிரியே கொலகார மாதிரியே கொலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண கூலி ஆட்கள் தாங்கிற மாதிரி அவங்க பேரை மாத்தணும். பேங்க் மேனேஜர் செத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறாப்ல. அதுக்கப்புறம் வேற யாருக்காவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் ஒரு ரெண்டு பணைய கைதிகளுக்கு அடிபட்டதா சொல்றாருங்க. அதுக்கும் காரணம் அந்த பழைய பேங்க் மேனேஜர் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம உயரதிகாரி ஏன் பேங்க் மேனேஜரா சுட்டா, அந்த கொள்ள கும்பல் தானே சுட்டுருக்கு, அப்ப அவங்க தான் பொறுப்புங்கிற மாதிரி பொறுப்பெல்லாம் தூக்கி கொண்டு போய் அவங்க மேல போடுறாங்க. யார் மேல, நம்ம பசங்க மேல போடுறாங்க. இனி ஈவி இறக்கமே நான் காமிக்க மாட்டேன், காமிக்க கூடாதுங்கிற மாதிரி கத்திட்டு போறாரு உயரதிகாரி. அவரை உள்துறை அமைச்சகத்துல இருந்து ஏதோ ஒரு மீட்டிங்காக கூப்பிட்டுருக்காங்களா, நான் கிளம்புறேன்னு ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆளை கூட்டிட்டு விறுவிறுன்னு அவர் கிளம்பி போறாருங்க. அதே சமயம் இந்த பக்கத்துல அந்த பேங்க் மேனேஜர் சுட்டது யாரு, அந்த பேங்க் மேனேஜரோட பையனை தான் வயித்துல சுமந்த பெத்த இந்த தாய் இந்த சுருட்டு முடிக்காரி டென்வரோட கொண்டாட்டி. ஒருவேளை தனக்கோ டென்வருக்கோ ஏதாவது ஆச்சுன்னா தான் குழந்தைய அவன் தான் வளர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவன் இப்ப செத்து போயிட்டான். இப்ப மிச்சம் இருக்கிறது நிலா மட்டும்தான். எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நிலாவை தான் தான் குழந்தைய பாத்துக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ நிலா தன்னோட தகப்பன் தன்னை ஒரு ஆம்பளை பையன் மாதிரி எப்படி வளர்த்தாரு அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பொண்ணுக்கு மேக்கப் கிட்ட பரிசா வாங்கி கொடுத்தா, எங்கப்ப எனக்கு டூல் கிட்ட பரிசா கொடுத்தான் அப்படின்னு தன்னோட தகப்பனை பத்தி பேசிட்டு இருக்கிற சமயம் அப்படியே சீன கட் பண்ணி அந்த பக்கத்துல தகப்பனை காமிக்கிறாங்க. தகப்பன் இப்போ யாரோட கையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறான், நம்ம பிரகடன லேடிக்கிட்ட. அதே சமயம் அந்த பக்கத்துல பிளாஷ்பேக்ல நம்ம செத்து போன பெல்லின் தான் பையன் கிட்ட இன்னும் ரெண்டு மூணு பேரை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. சின்னதாடி ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டு, அவங்கள அந்த காலத்துல தெரியும் கொல்ல போயிடுச்சுன்னு சொன்னாதான் விசாரணை எல்லாம் தொடங்குவாங்க. கொள்ளையடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சாதான் குற்றவாளியை தேடுவாங்க. ஆனா இங்க கொள்ளையடிக்கப்பட்டது திருடப்பட்டதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாதுன்னா சூப்பரான ஒரு கொள்ளையா இருக்குல்ல, அதைத்தான் ரெடி பண்றாங்க. என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு மியூசியத்துல இருக்கிற பழங்கால தங்க பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட்டையப்பட போறாங்களா. போர்வையில போத்தி வச்சிருக்கிற ரெண்டு மூணு ஐட்டங்களை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா அப்படியே அசல் மாதிரியே போலியா உருவாக்கப்பட்ட போலி தங்க பொருட்கள். ஞாபகம் இருக்கா போன பாட்டுல அந்த கஜானாக்குள்ளேயே சின்னதா ஒரு மியூசியம் இருக்கும், அந்த மியூசியத்துக்குள்ள நிறைய தங்கம் இருக்கும், அந்த தங்கத்தெல்லாம் ஆட்டைய போடலாமாங்கிற மாதிரி கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சொல்லக்கூடிய இந்த தங்கத்தை நீங்க போய் உருக்குறீங்களே, கலைனா என்னன்னு தெரியுமாயா அப்படிங்கிற மாதிரி திட்டாங்க. இந்த வைக்கிங்ஸ் பண்ணாடங்க என்ன பண்ணாங்க அது தெரியுமா உனக்கு? இங்கிலாந்து நாட்டுல விதவிதமா கலை கோயில் மாதிரி இருந்த சர்ச்சிலையும் விதவிதமா தங்கத்தாலேயே செய்யப்பட்ட அரிதான கலைப்பொருட்களை எல்லாத்தையுமே உருக்கி இதோ இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் உதவாத சரக்கடிக்கிற பாட்டிலா தங்கத்துல செஞ்சு வச்சாங்க. இத போய் கலங்கறியடா, இதெல்லாம் கலைப்பொருட்கள் அல்ல, வெறும் தங்கம் தான், தங்கத்தை தங்கமா பார்க்க கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்பன் பிள்ளைக்கு அட்வைஸ். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த பக்கத்துல மூணு பேர் இப்போ நம்ம பிரெக்னன் லேடி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கா, எதுக்கு நிறைய டிவி நியூஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ப்ரொஃபஸரா வெறுப்பேத்துறாங்க, நீ பாசமா வளர்த்த
உன் டீம்ல இருக்கிற நிறைய பேரு கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க, ராணுவம் உள்ள போக போகுது, எல்லா பேரையும் கொல்ல போகுது. இதெல்லாத்தையும் யாரால தடுக்க முடியும்னு நினைக்கிற? என்னால தடுக்க முடியும். ஒரே ஒரு போன் கால்ல எல்லாத்தையும் என்னால தடுக்க முடியும். நான் கேட்கறதுக்கு மட்டும் ஒழுங்கா உண்மையை சொல்லு, பதில சொல்லுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிற சமயம் அந்த பக்கத்துல மீட்டிங்காக போனாப்ல இல்ல நம்ம உயரதிகாரி, அவரு நிறைய பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட்டை கான்டாக்ட் பண்றாரு. பத்திரிகைக்காரங்களோட ஒரு மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணிருக்காப்ல. ஏதோ பேச போறாருங்க மைக்ல எல்லாரும் முன்னாடியும். என்ன பேச போறாருங்கிறத ஆர்வமா இந்த பக்கத்துல இருந்து நம்ம பிரகடன லேடியும் கேட்டுக்கிட்டு இருக்கா. பேச ஆரம்பிக்கிற உயரதிகாரி ஏற்கனவே பிளான் பண்ணபடி பச்சை பச்சையா புழுகுறாங்க. அதாவது நம்ம டார்லிங் கோர்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் கஜனாக்குள்ள போனால, அப்படி போகும்போது டார்லிங்க்கு ஹெல்ப் பண்ணது அவளை எஸ்கேப் ஆக விட்டதே இந்த பிரெக்னன்ட் லேடின்னு அநியாயத்துக்கு போய் புழுகுறாங்க, பழிய தூக்கி போறானுங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது பிரெக்னன்ட் லேடியோட ஜிபிஎஸ் டிராக்கிங் கரெக்டா அந்த கோர்ட்டுக்கு பக்கத்துல இருந்த மாதிரி ஒரு பொய்யான சாட்சியை வேற உருவாக்குறானுங்க. அதான் ஏர்டெல், ஐடியா எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க இல்ல இந்த கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போய் சோதனை போட்டதுல நிறைய ஆயுதங்களை செயற்கையாவே அங்க அங்க வச்சு சட்டத்துக்கு புறம்பா நிறைய ஆயுதங்களை வச்சிருந்தா, சட்டத்துக்கு புறம்பா போலீஸுகளோட ரகசியத்தை ப்ரொஃபசருக்கு வித்தா அப்படின்னு இன்னும் பயங்கர கட்டுக்கதையா எடுத்து விடுறாங்க. அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான பணத்தை அந்த கொள்ள கூட்டத்துக்கு நம்ம ப்ரொஃபசருக்கு இவ ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு இவளோட பேங்க் அக்கௌண்ட்ல வேற கோடிக்கணக்கான பணம் வந்து விழுந்திருக்கான். அதையும் கவர்மெண்ட் மூலமாவே பண்ண வச்சு எல்லா பழியையும் இந்த பொண்ணு மேல தூக்கி போட்டானுங்க. உயரதிகாரி படு வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், வில்லத்தனத்தோட உச்சத்துல போய் நிக்கிறான். இதையெல்லாம் கேட்டதுமே இவளுக்கு செம காண்ட் ஆகுதுங்க. மூஞ்சியில அப்படியே பயங்கர வெறி, பச்சை துரோகம் பண்றாங்களேன்னு அப்படியே அவ வருத்தத்துல இருக்கா. அதே சமயம் நம்ம ப்ரொஃபசர், பாத்தையா உனக்கே துரோகம் பண்றாங்க, அவங்களுக்காக நீ இப்படி உழைச்சுக்கிட்டு இருக்க, நிற மாச கர்ப்பிணியா இருந்து இவ்வளவு உழைக்கிறியே, இதனால உனக்கு என்ன பிரயோஜனம், முதுகுல குத்திட்டாங்க பாத்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்காருங்க. உனக்கும் எனக்கும் இப்ப வித்தியாசம் இல்ல, பொதுமக்களோட பார்வையும் சரி கவர்மெண்டோட பார்வையிலும் சரி, நீயும் எங்க கூட்டத்துல ஒரு தினவிங்க, ஒரு பொய் கதையை கட்டி விட்டானுங்க, எல்லாரும் அதைத்தான் நம்ப போறாங்க, நீயும் ஒரு தேடப்படும் குற்றவாளி எங்களை மாதிரியே அப்படின்றாரு. இனி உன்னால எதுவும் செய்ய முடியாது, ஒரே போன் கால்ல எங்க தலைவதியவே மாத்துவேன்னு சொன்னியே, ஓன் தலைவதியை கூட இனி யாராலையும் மாத்த முடியாதுங்கிறார். இல்ல என்ன கொஞ்சம் யோசிக்க விடு யோசிக்க விடுன்னு இவ கத்துவாங்க. ஆனா ப்ரொஃபசர் விடாம பேசிட்டே இருக்காப்ல. ஏன்னா இப்போ பத்திரிகைக்காரங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு இந்த மேட்டர் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு உயரதிகாரி. அப்போ போலீஸ் இதுல இன்வால்வ், சிஎன்ஐ இதுல இன்வால்வ், கவர்மெண்ட்டும் இதுக்கு சரின்றுச்சு. இப்படி எல்லா பேருமே உனக்கு எதிரா துரோகம் பண்ணிட்டாங்க, ஒரு கால் நீ எங்களை அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்து சமாதானம் பேச போனா கூட ஆல்ரெடி மக்கள் முன்னாடி பத்திரிகைக்காரங்க முன்னாடி இந்த மாதிரி ஆயுதங்கள் இருந்தது, ஜிபிஎஸ் டிராக்கிங் இருந்தது, பணம் வந்துச்சுன்னா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மேட்டரை ஆல்ரெடி செட் பண்ணிட்டானுங்க. பொய்யான ஆதாரங்களை அதுக்கப்புறம் பேக் அடிக்க முடியுமா? முடியாது. எல்லாமே போச்சுங்கிற மாதிரி ப்ரொஃபசர் சொல்ல, என்ன கொஞ்ச நேரம் யோசிக்க விடுறா அப்படின்னு அவன் கத்துவா பாருங்க. அந்நேரமா பார்த்து திடீர்னு கீழே தண்ணி ஒழுகும். என்னடா அப்படின்னா, நிற மாச கர்ப்பிணி இல்லையா, பிரசவ வலி வந்துருச்சுங்க, தண்ணி கூட உடஞ்சு போச்சு, அவ்வளவுதாங்க, எல்லா பேரும் மிரண்டு போறானுங்க. இங்க பாருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு புள்ள பிறக்க போகுது, இந்நேரத்துல நீ போய் தேவையில்லாம போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போனேன்னா ஜெயில வச்சு புள்ளையெல்லாம் வளர்க்க முடியாது தெரியுமா, அப்படி இப்படின்னு நம்ம பெஞ்சமின் தாத்தா நிலாவோட அப்பா பேசிட்டு இருக்காப்ல. கொஞ்ச நேரம் பொறுமையா இரியா அப்படின்னு இவர் கத்துவாங்க. யாரு? நம்ம பிரெக்னன்ட் லேடி கத்துறா. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா ஒரு சின்ன பிளாஷ்பேக், பிளாஷ்பேக்ல நம்ம டென்வரோட தகப்பன் மாஸ்கோவை காமிக்கிறாங்க. அவரு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இறந்துட்டாரு இல்லையா, அதுக்கும் முந்தின ஒரு பிளாஷ்பேக். அதுல நம்ம நிலா இந்த மாதிரி நானும் உங்களோட கொல்ல கூட்டத்துல சேர்ந்துக்கிறேன், ஒரே தப்புல ஓஹோன்னு செட்டில் ஆகணும், என்ன சேர்த்துக்கங்கிற மாதிரி கேக்குறான். ஆனா உங்க அப்பா பெஞ்சமின் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிக்க பாக்குறாரு டென்வரோட அப்பா. ஆனா அவ இல்ல இல்ல, என்ன ஆம்பளை மாதிரியே வளர்த்துட்டாரு, இதுக்கப்புறம் என்னால மறுபடியும் பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்க முடியாது, எனக்கு இதுதான் சந்தோஷம், இதை எனக்கும் அந்த பக்கத்துல பார்த்தா ராணுவம் கஜானாக்குள்ள நுழைய போகுது. அப்படி அவங்க கஜானாக்குள்ள நுழையறதுக்கு மூணு முக்கியமான வழி இருக்கான். என்ட்ரன்ஸ் உடைச்சுக்கிட்டு உள்ள வரலாம், ஜன்னலை உடைச்சுக்கிட்டு உள்ள வரலாம், இல்லனா இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் லோட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல இருந்து உள்ள வரலாம். அந்த மூணு இடத்துல இருந்து உள்ள வரும்போது நம்மளால அவங்களை ஈஸியா அட்டாக் பண்ணணும்னா அந்த ஏர் வென்டிலேட்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ண முடியும். ஆனா அப்படி அட்டாக் பண்றவங்க திரும்ப உசுரோட வருவாங்களா அப்படின்றது சொல்ல முடியாது. சோ எனக்கு ஒரு மூணு வாலண்டியர்ஸ் வேணும், தான் உசுறு போனா கூட பரவாயில்ல நினைக்கிற ஒரு மூணு பேர் கையை தூக்குங்கன்னு சொல்ல, டோக்கியோ தூக்குறான், டென்வர் தூக்குறான், அந்த பக்கத்துல நிலா தூக்குறாங்க. டென்வர் தூக்குறத பார்த்து சுருட்ட முடிக்காரிக்கு கோவம் வருதுங்க. என்னதான் இருந்தாலும் தன்னோட புருஷன் இல்லையா, கோவம் வரத்தானே தெரியும் பொண்டாட்டிக்கு. அதே சமயம் நம்ம சின்ன தடிக்காரர் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து யோ மிச்ச மீதிரி தங்க இருக்கு இல்லையா, அதையும் உருக்கியா, கொய்யால எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். எல்லா பேருக்குமே இங்க இருக்கிற எல்லா பேருக்குமே மாற்றின தவிர கிட்டத்தட்ட நம்ம தோத்துட்டோம், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ல இருக்காங்க. ஆனா இவர் மட்டும் தான், மார்டின் மட்டும் தான் இல்ல இல்ல, ப்ரொஃபசர் இன்னும் உசுரோட தான் இருக்காரு. இந்த மாதிரி போலீஸ்காரங்க கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து பிரெக்னன்ட் லேடியை துரோகின்னு முத்திரை குத்தி வெளியிட்டாங்க. பிரெக்னன்ட் லேடி தனியா ப்ரொஃபசரை சமாளிக்க முடியாது,
ப்ரொஃபஸருக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது, ப்ரொஃபஸர் நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாப்ல மாட்டினு அப்புறம் நம்ம டார்லிங்கும் நம்ம தான் செய்யறோம். அதே சமயம் அந்த பக்கத்துல உன் குழந்தைய காப்பாத்தணும்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, எங்களை எங்களோட கட்டெல்லாம் ஊத்து விடு, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்ல அவ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க என்னடா பிரசவம் பண்றது, நானே எனக்கு பிரசவம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு போய் படுக்கிறேன். அதுவும் எப்படின்னு பாருங்க, அந்த பெட்டை கொண்டு வந்து இவங்க முன்னாடி நல்லா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறான். எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு உசு உசுன்னு உரிமைக்கிட்டு இருக்கா. அந்த பக்கத்துல மார்ட்டின் டென்வர் கிட்ட, டே சண்டைக்கு போறோம், திரும்ப வருவோமா இல்லையான்னு தெரியல, உன் பொண்டாட்டி கிட்ட கடைசியா ஏதாவது நாலு வார்த்தை பேசுறா பேசிட்டு வாடா அப்படின்னு அனுப்புறாப்ல. அதே சமயம் மறுபடியும் பிளாஷ்பேக், பிளாஷ்பேக்ல டென்வர் உங்க அப்பனும் போன்ல போட்டு ஜெயில இருக்கிற நம்ம பெஞ்சமின் தாத்தாக்கு போன் பண்ணி, என்னையா இந்த மாதிரி உன் பொண்ணு வந்து கேக்குறா, இங்க கூட்டத்துல சேர்த்துக்கவா வேண்டாமான்னு பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம், நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, உங்களை நம்பி என் பொண்ண வரதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆனா ஒரே தப்புல அவ செட்டில் ஆற மாதிரி ஏதாவது பெருசா பண்ணுங்கயா, அவளை நிம்மதியா நல்லபடியா செட்டில் பண்ணி விடுங்கயா அப்படிங்கிறாரு பெஞ்சமின். அப்ப நம்ம டென்வர் புகுந்து, நான் இருக்கேன் மாமா பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் உன் பொண்ண, சாகுற வரைக்கும் உன் பொண்ண நான் பாத்துப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருப்பான் பெஞ்சமின் தாத்தாவும். அதுக்கப்புறம் தான் சரி என் பொண்ணையும் ஆட்டையில சேர்த்துக்கங்க அப்படின்னு இருப்பாப்ல. இந்த பக்கம் பார்த்தா பிரசவ வழியில உசுறு போதுங்க அவளுக்கு, ஆனாலும் நானே எனக்கு பிரசவம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்த கால நிக்குது அந்த பிரெக்னன்ட் லேடி. என்ன பண்றான் பாருங்களேன், ஒரு செல்ஃபி ஸ்டிக்ல மொபைல மாட்டி, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தைய நானே பிரசவிச்சு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் செல்ஃபா வீடியோ எடுக்க பாக்குறான். அதே சமயம் அந்த பக்கத்துல பிரஸ் காரங்க முன்னாடி, மீடியா காரங்க முன்னாடி பொய்யா அள்ளி விட்டு தாக்குதலுக்கு தயாரா இருக்கிற ராணுவத்தையும் அந்த ஸ்பெஷல் போர்ஸையும் ஒண்ணு சேர்க்கிறாரு. எல்லா வேட்டையும் எப்படி தாக்க போகலாம் அப்படின்னு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. தேவையில்லாத ஆட்களை கூடாரத்துல இருந்து வெளியே அனுப்புறாரு. அந்த பக்கம் டென்வர் தான் பொண்டாட்டிக்கிட்ட அந்த கடைசி வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல டோக்கியோவும் ரியோவும், ஒருவேளை நம்ம திரும்ப வரப்போறோமோ இல்லையோ, உசுரோட இருக்க போறோமோ இல்லையோ, ஒரு தடவை முத்தம் கொடுத்து போங்கிற மாதிரி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. கேம்புக்குள்ள மீட்டிங் போட்டுட்டு இருக்கானுங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. அதுல குறிப்பா நம்ம மொட்டையை மொத்தமே ஏற்கனவே உள்ள இருந்து வெளியில வந்தான் இல்லையா, அந்த மொட்டை மறுபடியும் உள்ள போறதுக்கு தயாரா இருக்காங்க. அவன் ஒரு ஐடியா சொல்றான், ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணபடி என்ட்ரன்ஸ்லயோ லோடு பண்ற இடத்துலயோ ஜன்னல் வழியெல்லாம் நம்ம போகாம அவங்க எதிர்பார்க்காத இடம் பில்டிங்கோட ரூஃப் டாப், அங்க போய் உடச்சுக்கிட்டு உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. கஜானாவோட இடத்தை விட பக்கத்துல அந்த மியூசியம் இருக்கு இல்லையா, அதோட ரூஃப் டாப் வந்து கொஞ்சம் பலகீனமா எனக்கு கையில கடைசால எடுத்து படிச்சிருவார் போல, அந்த மாதிரிதான் பிரசவம் செய்வது எப்படின்னு எனத்தையோ படிச்சு வச்சிருக்காப்ல. அதை படிச்சு சொல்றாரு, அம்மா பாருமா குழந்தையோட தலை இந்த பக்கத்துல வந்தாதான் பிரசவம் பண்ண முடியும், குழந்தை வெளியில வரும், இப்போ குழந்தையோட காலுதான் வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கு, குழந்தை வெளியில வராது, வந்தாலும் இறந்திருந்தாயி அப்படிங்கிறாரு ப்ரொஃபசர். அப்ப என்னதான் வழி அப்படின்னு கேட்டா, ஐயோ என்ன சொல்றாரு தெரியுமா, கைய அப்படியே உள்ள விட்டு தலை அந்த பக்கத்துல இருக்கிற அந்த குழந்தையோட கழுத்தை பிடிச்சி இழுத்தா கழுத்து தடவே தலைகளா வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எப்படி கழுத்து அப்படியே துண்டா போய் கையோட கையா வந்துடும், அப்ப எப்படி உள்ள இருந்து தலையை திருப்பி குழந்தை இந்த பக்கத்துல அப்படியே சுருட்டி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தா, கைய உள்ள இருக்கிற குழந்தையோட வாயை கண்டுபிடிச்சு வாய்க்குள்ள விரல விடணும், குழந்தையோட தாடை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த பல்லு தாடை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடம் ரொம்ப ஷார்ப்பான ஸ்ட்ராங்கான பகுதி, அங்க ரெண்டு விரல உள்ள விட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கணுமாங்க, அப்படி இழுத்தாதான் குழந்தை அப்படியே உள்ளே திரும்பி தலை இந்த பக்கத்துல வரும், பிடிச்சி வெளியில இழுத்து போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. இத இவளால அவளால செய்ய முடியுமா, தானா செய்ய முடியுமா, நடக்கிற காரியமா அது, மிரண்டு போய் அழுகிறா பிரசவ வழியில. அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம பசங்க ஏற்கனவே பிளான் பண்ணபடி அந்த ஏசி வெண்டிலேட்டர் வழியா அவங்க மூணு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. டீமும் வண்டியில புறப்பட்டாங்க, யாரு அந்த ராணுவத்தை சேர்ந்தவங்க அட்டாக் பண்றதுக்காக வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. கீழே எல்லா தங்கத்தையும் நல்லா உருக்குங்கடா, தங்கத்தை அவனாவது ஆட்டைய போட்டு பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் நான் தோடு செய்ய போறேன்னு எல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தீங்க, கொன்னுடுவே ராசுக்கள்னு நம்ம தாடி வேற விரட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல பார்த்தா கடைசியா நம்ம பிரகன் லேடி வயித்துல இருக்கிற அந்த குழந்தைய காப்பாத்தணும்ன்றதுக்காக வேற வழி இல்லாம அவங்களோட கட்டா ஊத்து விட்டுறாங்க. உடனே நம்ம ப்ரொஃபஸரும் கைய காலெல்லாம் நல்லா கழுவிட்டு பிரசவம் பாக்குறதுக்கு தயாராயிட்டார். இவங்க வண்டியில வந்தவங்க எங்கடா அலக்கானோம் அப்படின்னு பார்த்தா ரூட் ஆஃப் வழியா வரப்போறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு மார்ட்டின் ஒரு பெரிய கன் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க, பாம விடக்கூடிய ஒரு கன். பசங்களையும் அந்த ஏர் வெண்டிலேட்டர் இருந்து வெளியில வந்துருங்க, ஏன்னா ரூட் ஆஃப் மேல உடைக்கும் போது ஏர் வெண்டிலேட்டருக்குள்ள இருந்தா செத்துருவீங்க, வாங்க வாங்க அப்படிங்கிற அவங்களும் ரூட் ஆஃப்ல இருந்து படிக்கட்டுக்கு கீழே இறங்கி மறுபடியும் மொட்டமாடி நோக்கி ஓடணும். அதே சமயம் நம்ம ஹெல்சிங் என்ன பண்றான் பாருங்க, பெரிய பெரிய மூட்டைகளை கொண்டு வந்து ஏதோ ஒரு டிராப்பை செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா இவங்க ஒரு பெரிய குக்கிய பில்டிங் மேல போட்டு அதுலயே சரசரசரன்னு மேலே ஏறாங்க. என்சிக்கு மூட்டையை போட்டு நிறைச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் அங்க இருந்து வந்துருங்க வந்துருங்கன்னு மார்ட்டின் கூப்பிட்டா கூட அவன் வரமாட்டேங்கிறான். ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணி அதை தான் பண்ணுவேன் அடம்பிடிக்கிறாங்க. இந்த பக்கத்துல பார்த்தா நம்ம ப்ரொஃபசர் உள்ள கையை விட்டு குழந்தையோட வாயை கண்டுபிடிச்சு வாய்க்குள்ள ரெண்டு விரல விட்டு அப்படியே பிடிச்சி திருகுனு இந்த பக்கத்துல திருகி திருப்பிடுறாரு. நிறைய இடத்துல பாமும் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க அந்த ரூப் டாப்ல யாரு, நம்ம மிலிட்டரி கேங்கு பாம் எல்லாம் செட் பண்ணிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வெடிச்சு செத்துற போகுது. அந்த பக்கம் பார்த்தா ஒரு வழியா குழந்தை இந்த பக்கத்துல திருப்பி அப்படியே பிடிச்சி வெளியில் நிறுத்துறாருங்க. பிரசவம் பார்த்து முடிச்சிடாரு, குழந்தை நல்லபடியா பிறக்குது, அழுகிற சத்தமும் கேட்குது.
கிடையாது. அதே சமயம் அந்த பக்கத்துல ரூட் ஆஃப்ல அந்த பாம்பு வெடிச்சு சிதறதுங்க. ஒரு வழியா குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கும் பிரச்சனை இல்ல, இந்த தாய்க்கும் பிரச்சனை இல்லங்கிற அந்த சந்தோஷத்துல இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிற சமயம் திடீர்னு பார்த்தா அந்த பாம்பு பிளாஸ்டர் சத்தம் டிவியில அப்படி கேக்குதுங்க. அதை பார்த்ததும் ப்ரொஃபசர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம பசங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதற ப்ரொஃபசரா காமிச்சு அப்படியே இந்த எபிசோட இந்த இடத்துல முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ.